வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 10ஆம் வகுப்பு முதல் பருவத்தின் உள்ள கோபலபுரத்து மக்கள் பாடத்தின் உள்ள பயிற்சி நாக்களை பத்தி பார்க்க போறோம். பயிற்சி நான் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாக்களை போலாம். முதலில் நெடுவினா. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. குறிப்பு சட்டகம் 300, அன்னமையாவுடன் வந்த வாலிபன், நீச்சு தண்ணீர், ஜீவ ஊற்று, அன்னமையாவின் மனநிறைவு, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன், முடிவுரை. இப்ப இதில் ஒவ்வொரு தலைப்பை நம்ம பார்க்க போறோம். 300. கோபலபுரத்து மக்கள் என்ற கதை சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கி ராஜன் நாராயணன் அவர்கள் எழுதியது. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை இக்கதையின் காண்போம். அடுத்தது அன்னமையாவுடன் வந்த வாலிபன். சுப்பையாவுடன் புஞ்சையில் அன்று அருகி எடுக்கும் வேலை. அன்னமையா வேலைக்கு ஒரு ஆளை அழைத்து வந்தார். அன்னமையாவுடன் வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. கிட்ட போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன். வாலிபனது தாடியும் அழுக்கு ஆடையும் தள்ளாட்டமும் அவனை வயோதிபனைப் போலவும் சாமியாரைப் போலவும் காட்டியது. நீச்சு தண்ணீர். அன்னமையாவை பார்த்த அவ்வாலிபன் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என கேட்டான். அதற்கு அன்னமையா நீச்சு தண்ணி தரவா என கேட்டான். கரிசல் மண்ணின் பாதி புதைக்கப்பட்டு இருந்த கரிய மண்பாத்திரத்தின் வாய் கற்களால் மூடப்பட்டிருந்தது. அன்னமையா மண்பாத்திரத்தின் மேலிருந்த கல்லை அகற்றினான். ஜீவ ஊற்று. அன்னமையா கலசத்திலிருந்து கஞ்சி நீச்சு பாகத்தை சிரட்டையின் ஊற்றி கொடுத்தான். நீத்து பாகமாகிய மேல் கஞ்சை வாலிபன் குடித்தும் களையத்தை அலசியும் தெளிவு மறைந்த சோற்றின் மகுளி கஞ்சையையும் வாலிபனுக்கு ஊற்றி கொடுத்தான். அன்னமையா வாலிபனுக்குள் ஜீவ ஊற்று பொங்கியது. அவன் உற்சாகம் அடைந்தான். அன்னமையாவின் மனநிறைவு. கஞ்சியை குடித்த வாலிபன் வேப்பமர நிழலை சொர்க்கமாய் நினைத்து தூங்கினான். இதை கண்ட அன்னமையாவுக்கு மனநிறைவு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்தது. அப்படியே தூங்கிவிடும் குழந்தையைப் போலவே அவ்வாலிபனையும் பார்த்தான். பெயர் பொருத்தம். தூக்கம் தெளிந்தது எழுந்த வாலிபன் உன் பெயர் என்ன என்று அன்னமையாவிடம் கேட்டான். அதற்கு அவன் அன்னமையா என்றான். எவ்வளவு பொருத்தம். எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான் என் வாழ்விற்கு மீண்டும் உயிர் கொடுத்தது என்று மனதிற்குள் கூறினான் அவ்வாலிபன். பரமேஸ்வரன். அன்னமையா அந்த வாலிபனின் பெயரை கேட்டான். அவன் தன் பெயர் பரமேஸ்வரன் என்று தற்போதைய பெயர் மணி என்றும் சொன்னான். கம்மஞ்சோறும் துவையலும் கொடுத்தார்கள். பசியால் அதையும் உண்டு உறங்கினான். முடிவுரை. அன்னமையா என்ற பெயருக்கு ஏற்ப அன்னமிட்டு மனிதநேயம் காத்த அன்னமையாவின் பெயர் அவனுக்கு பொருத்தமுடையதாகவே அமைகிறது. கம்மஞ்சோறும் துவையலும் கரிசல் மண்ணுடன் மணக்கின்றது. எல்லாரும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.